இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு நான் இட்ட ஆணையை இப்போ ஈஷா கிட்ட பேசும்போது எதை பேஸ் பண்ணி பேசுகிறாரு ஏன் ஈஷா கிட்ட பேசும்போது என்னன்னு பேசிருக்கணும் ஈஷாக்கை பற்றி பேசிருக்கணும் சரி என்ன நம்பு என் மேலே ஒரு விசுவாசத்தை வெய்யி உங்கள் அப்பா வச்ச மாதிரி வை நான் உங்கள் அப்பனை வாழ வச்சேன் அப்படிலாம் பேசல அவர் என்ன சொல்ல வர்றாரு நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை இப்போ அங்கே தேசம் வாசம் பண்ணுற மாதிரி இல்லை அங்கே தேசம் வேறு மாதிரி இருக்குது அங்கே பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது அங்கே வறுமை அங்கே நிலம் விலையில் மழை இல்லை ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை எல்லாம் ஊரை விட்டு போயின்னு இப்போ எல்லாரும் போகும்போது கத்தர் வந்து சொல்கிறார் நீ போகாத ஏன்னா நான் உன் தகப்பனுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்லுங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்கள் அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றுவார் இப்போ இங்கே சத்தியம் பண்ணது வந்து ஈஷாக்கு இல்லை கத்தர் கர்த்தர் வந்து ஆபரகம்கிட்ட பண்ணதை இப்போ யாருக்கிட்ட நிறைவேற்ற வந்துருக்கிறேன்றாரு இப்போ ஆபிரகாம் இல்லை ஆபிரகாம் மறித்தாச்சு அடக்கம் பண்ணியாச்சு இப்போ ஆபிரகாம் உயிரோடு இல்லை ஆனால் ஆபிரகாம் கிட்ட பண்ண சத்தியம் இன்றைக்கி கூட உயிரோடு இருக்குது எத்தனை பேர் விசுவாசிகிரி சில இடத்துல நம்ம மறந்துடும் பாருங்கள் சத்தியம் என்னதான் அந்த மனுஷனோட முடிஞ்சிருது இல்லை இல்லை கர்த்தர் அந்த ஒரு மனிதன் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆணையை நிறைவேற்ற பொறுப்பாளியாக இருக்கிறார் அதனால் தான் சிலத்தில் கிறிஸ்துவத்தை நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியிறதில்ல என்னென்னா இப்போ நம்ம போக ஒருத்தனை சுயிச்சது சொல்கிறோம் ஒரு குளக்காரனுக்கோ ஒரு பாவிகோ அடி குடிகாரனுக்கோ சொன்னால் அவர் அச்சிக்கப்பட்டுடுறான் உடனே ஜனங்களை பார்த்தோன்னா எப்படிங்க அவனை கடவுள் மன்னிக்கிறாரு மன்னிக்கிறான்னு சொல்லி அவர் ஆணையிட்டு இருக்கிறதுனால அவர் மன்னிக்கிறார் எத்தனை பேர் விசுவாசி இப்போ நாங்கள் போய் சொன்னோன்னே அவன் மன்னிக்கிறான்னு நீங்கள் எப்படிங்க அந்த உறுதியை தரீங்க ஏன்னா அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு நான் மன்னிக்கிறேன்னு அதனால் அவர் மன்னிக்கிறார் இப்போ இதில் எந்த விதமான காரியத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது பேச முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் சரி இது வாசிக்கும் போது இங்கே பாருங்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அங்கே எல்லாமே நேர்மாறாக இருக்குது ஆனால் எல்லாம் நேர்மாறாக இருக்கிறத கத்த நேராக்குறார் ஏன் நேராக்குறார்னா அவர் சத்தியம் பண்ணிட்டார் இப்போ அவர் சத்தியம் பண்ணிட்டதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஈசாக்கு நல்லா செல்கிறார் வேதம் சொல்லுது அப்படியே பதினொன்றில் வாசித்தீங்கன்னா ஈசாக்கு வர வர விரித்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான் அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வயதும் சொல்லுது அவன் ஐஸ்வர்யன் ஆகி ஆடு மாடுகளும் வெள்ளியும் பொண்ணும் திரளான உடையவன அவன் என்ன ஆயிடுறான் மாறிடுறான் ஐஸ்வர்யன் ஆயிடுறான் அதுக்கப்புறம் போய் அவன் எங்கெல்லாம் துறவு தோன்றுறான்னா அங்கெல்லாம் தண்ணி என்ன பண்ணுது வருது எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது என்னடா எங்கே தோணுனாலும் தண்ணி வருது அதுக்கப்புறம் கடைசியில் ரகபோத்துன்னு பேர் வைக்கிறான் ரகபோத்துன்னு சொன்னால் தேசத்தில் பெருகும்படி தேசத்தில் கத்தர் என்னை பெருகிறதுக்கு திட்டத்தை போட்டார் அப்படின்றான் எல்லாம் பெருகி மேலே வரான் இப்போது அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் எப்படி இது நடக்குது அதில் தான் சொல்கிறேன் இது எப்படி நடக்குது உலகத்தில் தான் பஞ்சமாக இருக்குது தண்ணி இல்லையே விளைச்சல் இல்லையே மழை இல்லையே எல்லாம் பஞ்சத்தில் ஊரை விட்டு வெளியில் போகிறாங்களே தரித்திரம் பெருசாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை எது வாழ வைக்குது அப்படின்னா உலகத்தின் கோட்பாடுகளும் அவருடைய ஆணை மாற்றி அமைத்து நமக்கு காண்பிக்கும் விசுவாசிக்கிற மாட்டான் பக்கத்தில் பார்த்து சொல்ல உலகத்தின் கோட்பாடுகளை அவருடைய ஆணை மாற்றி காமிக்கும் விசுவாசிக்கிறீங்களா அல்ல இல்ல ரொம்ப கஷ்டம் செல்லத்தில் இப்படி தான் நம்ம போனோம் இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் வாழணும் இதை நீங்கள் மாற்றுக்கறதே கிடையாது ஏன் கிடையாதுன்னா விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான் இப்போ நீ யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி எந்த உத்தரவாதமும் இல்லை அவர் ஒன்றே ஒன்று சொன்னார் நான் இட்ட ஆணையை நிறைவேற்ற ஈஸாக இரு இப்போ ஈஷாக்கு இங்கே இருந்த உடனே அந்த இடத்துல ஈஷாக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இட்டார் சொல்ல போனால் தமிழில் சொல்லுவாங்க கண்ணா முன்னான்னு ஆசீர்வதிக்க போடுறேன் எப்படி வருது கடல் அந்த வார்த்தைலாம் கிடையாது தமிழில் வருது இல்லையா கண்ணா முன்னான்னு வளர்றான்யா கண்ணாமண்ணான்னு ஆசீர்வதி கண்ணா முன்னான்னா சொல்லவே முடியலன்னு அர்த்தம் எத்தனை பேர் விசுவாசி ஆள் லூயா அப்போ கர்த்தர் வந்து சில திட்டங்களை வச்சு அதை நிறைவேற்றுறதுக்கு சத்தியத்தை ஞாபகப்படுத்தினே வரார் ஈசாக்கு இப்போ அந்த சத்தியத்தினுடைய வல்லமையை காமிக்கிறார் இது ஆபர்ட்ட நான் பண்ண சத்தியம் அது வல்லமை அது அப்படி நின்று போயிடுச்சு நினைக்காத இப்ப ஈசாக்குக்கு அதை உறுதிப்படுத்தி காமிக்கிறார் இல்லப்பா அந்த சத்தியத்துக்கு இன்னைக்கும் உயிர் முயற்சி இருக்கிறது அது மாதிரி சுவாசிக்கிறீங்க அன்னைக்கு மாத்திரங்க இன்னைக்கு இருக்குது அவர் நம்முடைய பிதாவாகி ஆபரகாமு கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி தம்முடைய பரிசுத்த பரிசுத்தீர்க்க வாக்கினாலே தாம் சொன்னபடியே சொல்லுங்க சந்தித்து மீட்டு கொண்டு என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றும் நம்மை படிக்கும் தம்முடைய தாசனாகி தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரச்சனையின் கொம்பை யார் அந்த ரட்சனை கொம்பு சத்தமா சொல்லுங்க யார் அந்த ரட்சனை கொம்புங்க ஏசு இங்க எழுபத்தி ரெண்டில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு தொடங்க இன்னைக்கு வரையும் இருக்குது அந்த ஆணை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விஸ்வாசிக்கிறவங்க மட்டும் விஸ்வாசக்கு தக்கதாக அதனால தான் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ ஏன் சோர்ந்து போகிறதில்ல அப்படின்னா இது என்னால் உண்டானதல்ல இது அவருடைய ஆணையினாலே உண்டான அல் லூயா சுதந்திரம் இங்கே சில இடத்துல ஒரு மாதிரியே தோணலாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சியாக ஜெயிக்கலை கற்றுக்குங்க கேட்குற வார்த்தை உங்கள் போய் அப்படி எழுதப்படணும் ஆணி மாதிரி அடிக்கப்படணும் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை பேசணும் அவரிட்ட ஆணையை அவர் நிறைவேற்றுவார் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் அவரிட்ட ஆணி இதை ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை சொல்லுங்கள் வாழ்க்கை மாறுதல் இல்லையா பாருங்கள் நீங்கள் எத்தம்பேர் சுவாசி அவரிட்ட ஆணையை நிறைவேற்றுவார் அவரிட்டு ஆணையை நிறைவேற்றுவார் அவரிட்ட ஆணையை இதுதான் ஜபம் மற்றபடி சும்மா ஆண்டவரே பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே என்ன என்னை மட்டும் விட்டிங்க ஆண்டவரே அவனை மட்டும் தூக்கிட்டீங்க ஆண்டவரே என்ன நடக்குதுன்னே தெரியல ஆண்டவரே எப்படியாவது வார்த்தையை பிடிக்கணும் அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது கர்த்தரே எழுந்து நிற்கணும் அப்பா அப்படி பேசுகிறானே என்ன செய்து செஞ்சே ஆகணும் அவர் ஆணையை அவர் நிறைவேற்றுவார் அது பஞ்சமாக இருக்கலாம் அது மழை வராத பிரச்சனையாக இருக்கலாம் அது தொல்லையாக இருக்கலாம் அது விளைவிக்க முடியாத தன்மையாக இருக்கலாம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி அவர் அதை நிறைவேற்ற வல்லவரார் வராரு மட்டும் அதுதான் கிறிஸ்துவம் ஆமாம்